எங்களை கௌரவித்து எங்களை வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட புது படம் பேர் அவள். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர், உங்க முன்னாடி நிற்கிறாப்புல. இன்னொருத்தர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸில் ஒருத்தர், வயாகாம் மோஷன் பிக்சர்ஸ் அவங்களோட பேர். அவங்களுக்கு தமிழில் இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ட்ரின்னு நான் சொல்லுவேன். அது இந்த ஜானரில் ஒரு ஹை பட்ஜெட் ஹாரர் ஃபில்மோடு அவங்க வந்து தமிழில் என்டர் ஆகிறாங்க. இது ஒரு நடிகனா, ஒரு தயாரிப்பாளனா, ஒரு எழுத்தாளனா, எனக்கு அவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு 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 ஆனர்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவங்க கொடுத்த இந்த வாய்ப்பை கண்டிப்பாக என்னோடய டீம் வந்து காப்பாற்றிருக்காங்க, ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புவேன். என் டைரக்டரும் நானும் ஒரு 16-17 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஏன்னா ரெண்டு பேரும் மணிரத்ன சார்கிட்ட ஒரே நாள் தான் உதவி இயக்குநராக சேர்ந்தோம். அங்கிலிருந்து சினிமா பற்றி, வாழ்க்கையை பற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரோட பிலீஃப்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஒரு ஹாரர் ஃபிலிமில் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி நீங்கள் கேட்குறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் இதோட மூலக்கதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த கதை. ஸோ இந்த கதையை நாங்கள் திரைக்கதையாக எழுதுறதுக்கு எங்களுக்கு 4.5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. அண்ட் அந்த 4.5 வருஷம் இந்த படத்தை போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்திருக்கோம் ஸ்கிரிப்டை, பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஹாரர் ஃபேன்ஸ். அண்ட் ஜென்ரலாக நாங்கள் எல்லா படமும் தியேட்டரில் வந்து ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு 17 வருஷமாக எல்லா படமும் சேர்ந்து பார்க்குறோம் ஹாரர் ஃபிலிம் ஸ்பெஷலாக. அண்ட் தியேட்டர் விட்டு வெளியேறப்போ எல்லாருமே ஆடியன்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. செமையாக இருந்ததுல படம், இங்கிலீஷ் படம், அதை டப்பிங் பண்ணி கூட பார்ப்பாங்க, பட் இங்கிலீஷ் படம்னு சொல்லுவாங்க. செமையாக இருந்த படம், இந்த மாதிரி படம் ஏன் நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம ஊர்லேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இன்னொருத்த சொல்லுவான், நம்ம ஊர்லாம் ரொம்ப பயமுறுத்துனா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு ஞானோதய மாதிரி ஒன்று சொல்லுவாப்புல. அந்த ஒரு நம்பிக்கையை எப்பயாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை, எனக்கும் விழுந்துக்கும். நம்ம ஊரில் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும். அண்ட் அந்த படத்தில் எல்லாரையும் கண்ணாவுனான்னு பயமுறுத்தணும். நீங்கள் நீங்கள் ரொம்ப பயப்பட போகிறீங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லி, உங்களோட ரிஸ்கில் பயப்பட போகிறீங்கன்னு சொல்லி அவங்களை உள்ள அமிச்சு அவங்கள நல்லா அங்கே உட்கார வச்சு பயமுறுத்தணுங்கிறது தான் எங்களோட ஆசை, ஒரு கனவு. ஸோ அந்த கனவு வந்து இந்த படம் மூலமாக இன்னைக்கு உண்மையாகுது. அண்ட் மிலிந்த் ராவ் வந்து இந்த பேர் நான் ஏன் திரும்ப திரும்ப ஃபுல் நேம், எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு மிலின்னு சொல்லுவேன், பட் மிலிந்த் ராவ் மிலிந்த் ராவ்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பிகாஸ் அந்த பேர் இந்த ட்ரெய்லர் மட்டும் இல்லை, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த பேர் அப்படி ஞாபகம் வச்சுட்டு பேசுவாங்க. எனக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் என்ன கூப்பிடணும் ஸ்டேஜ்லன்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் வாடாப்படா ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இங்கே வந்து தயவு செஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் சாரெல்லாம் கூப்பிட வேணாம், அவர் கூட வேணாம், அவள்னு கண்டிப்பாக வேணாம், ஆனால் அவன் வேணே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஏபிள் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் மிலிந்த். அண்ட் என்னோடய ஆக்டர்ஸ், இந்த படத்தோட ஹீரோயின் ஆண்ட்ரியா இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து சொந்த குரலில் அவங்க பேசுகிற தமிழ், அவங்களோட நடிப்பு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷமாக ரொம்ப அழகாக காப்பாற்றிட்டு வர ஒரு ஹீரோயின். அண்ட் ரீசெண்டாக தரமணியில் எல்லோரையும் ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க இந்த படத்தில் ஹீரோனா நடிக்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து எங்களோட ஆக்டர்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட் முடிச்சதுலேருந்து நாங்கள் யாரெல்லாம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோமோ எல்லாருமே எங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ ஆண்ட்ரியா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் லீடாக அதுல் குல்கர்னி சார் நடிச்சிருக்காரு. அதுல் குல்கர்னியும் நானும் 12 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படம் ரங்கே பசந்தி. ஸோ கோயிங் பை பாஸ்ட் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டாக அமையும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அதுல் சார். அண்ட் இந்த படத்தை சுரேஷ் சரும் கூட நடிச்சிருக்காரு, அவர் இன்னைக்கு வர முடியல. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு ஒரு நியூ கமர் நடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு பேர் அனிஷா விக்டர். அந்த பொண்ணோட கேரக்டரோட பேர் ஜெனி. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் அந்த படம், அந்த இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணோட கேரக்டர். அவளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ நிறைய பேர் எங்களோட அறிமுகமானவங்க. போன வருஷம் ஜில்ஜங் ஜாக்கில் கேமராமேன் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா, அவரை பற்றி கண்டிப்பாக இந்த படத்தில் பேசப்படும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரோட பேர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். அவர் இதுக்கு முன்னாடி விடியும் முன் மரீனாங்கிற மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா இஸ் ஃபவுண்ட் அ வெரி வெரி ஸ்பெக்டாக்குலர் நியூ மியூசிக் டைரக்டர். நியூ நான் தப்பாக எடுத்துக்கூடாது கிரீஷ், நான் இப்படி சொல்கிறது, ஏன்னா ஹீஸ் நாட் நியூ, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர். பட் சில சமயம் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து லான்ச் ஆகிருக்காங்கன்னு நம்புவாங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு லான்ச் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். எல்லாருக்கும் இந்த பேர் தெரியும்,
And this musician is a tremendous part of this film. And I can't wait for all of you to see what he has done. In the padathula work panna oru oru technician ku na in the stage la thanks solla varumbren. Nariya per inga okandirukanga. I can see their faces because neenga illama na indha padam eduthirukka mudiyadhu. Na oru romba sadharana romba normal family la vanda oru middle class human being. எனக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் நானே தயாரித்து நடித்து எனக்கு வேணுங்கிற மாதிரி எடுக்க முடியும்னு யாரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் வயக்கம் மோஷன் பிக்சர்ஸ் இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் என்னோட கம்பெனி சார்பாக உங்கள் எல்லாரும் இங்கே வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.